தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு ஆண்டவரில் என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த மாதம் இயேசுவினுடைய திரு இரத்தத்தை நினைவு கூர்ந்து அந்த திரு இரத்தத்தால் நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூற முன்வருவோம். இயேசுவினுடைய திரு இரத்தம் புனிதமானது. இயேசுவினுடைய திரு இரத்தம் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நம்மை கழுவக்கூடியது, பரிசுத்தப்படுத்தக்கூடியது. இயேசுவினுடைய புனிதமான திரு இரத்தம் நமக்கு பாதுகாப்பு அளிக்க வல்லது. இயேசுவினுடைய அளவு கடந்த கரைபுரண்டு ஓடுகின்ற அந்த திரு இரத்தம் நம்முடைய கரைகளை நீக்குகிறது, குறைகளை போக்குகிறது, ஆசிரை அமைதியை நமக்கு, நம்முடைய இதயத்துக்கு, நம்முடைய இல்லங்களுக்கு கொண்டு வருகின்றது. இயேசுவினுடைய திரு இதயம் எப்படி அன்பினால் அது சுடர்விட்டு இருக்கின்றதோ, அதே போல இயேசுவினுடைய திரு இரத்தம் நம்மை நோக்கி அன்போடு இரக்கத்தோடு அது பாய்ந்தோடி வருகின்றது. இயேசுவினுடைய திரு இரத்தத்தில் மூழ்கவும், அந்த திரு இரத்தத்தால் கழுவப்படவும், அந்த திரு இரத்தத்தால் நம் உடல் நோய்கள் நீங்கவும், நம்முடைய குறைகள் நீங்கவும், நம்முடைய குடும்பத்தினுடைய மன்றாட்டுக்கள் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படவும் இந்த இயேசுவின் திரு இரத்தத்தின் புனிதமிகு வழிபாட்டில் பங்கு பெறுவோம். இறை ஆசிரை பெற்றுக்கொள்ள முன் வருவோம். இயேசுவினுடைய திரு இரத்தத்தை குறித்து புதிய ஏற்பாட்டிலே தரப்பட்டிருக்கிற விவிலிய பகுதிகளை தியான மனநிலையோடு வாசிக்க கேட்போம். திருவழிபாட்டு நூல் 5 இறை வார்த்தைகள் 9 மற்றும் 10. ஆண்டவரே, உமது இரத்தத்தால் குலம், மொழி, மக்களினம், நாடு ஆகிய அனைத்து நின்றும் எங்களை மீட்டுக்கொண்டீர். ஆட்சியுரிமை பெற்றவர்களாக எங்களை கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். புனித பவுல் குருந்திற்கு எழுதிய முதல் திருமடல் 10 இறை வார்த்தை 16. நாம் போற்றும் திருக்கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதலாகும். நாம் பிடும் அப்பம் கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் ஆகும். ரோமையருக்கு எழுதிய மடல் 3:25 இறை வார்த்தை, இரத்தம் சிந்தி மனிதருடைய பாவத்துக்கு கழுவாயாகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார். அவரிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவே அவ்வாறு செய்தார். கடவுள் கடந்த காலத்தில் மனிதர் செய்த பாவங்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார். இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் முறையை அவர் காட்டினார். மன்றாடுவோமாக. அன்பும் இரக்கமும் நிறைந்த இறைவா, உம் ஒரே திருமகனின் உயர் மதிப்புள்ள திரு இரத்தத்தால் மனித இனம் அனைத்தையும் மீட்டருளினீரே. உமது இரக்கச் செயலை எங்களுள் நிலைத்திருக்கச் செய்தருளும். இவ்வாறு எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் இடையறாத நினைவில் கொண்டு அதன் பயனை அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமடல் 7 இறை வார்த்தை, கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கேற்ப
நமக்கு மீட்பளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமடல் முதல் அதிகாரம் 7வது இறைவார்த்தை. கடவுள் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். யோவான் முதல் திருமுகம் 2வது அதிகாரம் 2வது இறைவார்த்தை. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே, நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. இயேசுவினுடைய திரு இரத்தத்தின் மன்றாட்டு மாலை இப்போது ஜெபிக்கப்படுகிறது. இறை மக்களாகிய நீங்கள் எல்லாரும் உங்களுடைய கரங்களை குவித்து பக்தியோடு இயேசுவினுடைய திரு இரத்தத்தினால் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென இந்த மன்றாட்டு மாலையிலே பங்கு பெறுங்கள். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், என்றும் வாழும் தந்தையின் ஒரே மகனாகிய கிறிஸ்துவின் புனித இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மனிதனாய் பிறந்த இறைவாக்காகிய கிறிஸ்துவின் புனித இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். புதிய முடிவில்லா உடன்படிக்கையை ஏற்படுத்திய கிறிஸ்துவின் புனித இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். வியர்வையாக தரையில் வழிந்தோடிய கிறிஸ்துவின் புனித இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். கற்றூனில் கட்டி அடிக்கப்பட்ட போது சிந்திய கிறிஸ்துவின் புனித இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். முள்முடி சூட்டிய போது வெளியான கிறிஸ்துவின் புனித இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். சிலுவையில் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் புனித இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மீட்பின் விலையான கிறிஸ்துவின் புனித இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவ மன்னிப்புக்கு இன்றியமையாத கிறிஸ்துவின் புனித இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணையில் அருந்தப்படுவதும் ஆன்மாக்களை கழுவி துடைப்பதுமான கிறிஸ்துவின் புனித இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இரக்கம் ஆறாக பெருகும் கிறிஸ்துவின் புனித இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். தீய ஆவியான சாத்தானை வென்ற கிறிஸ்துவின் புனித இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மறை சாட்சியருக்கு திடமளிக்கும் கிறிஸ்துவின் புனித இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறை அடியார்களுக்கு பலமளிக்கும் கிறிஸ்துவின் புனித இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். கன்னியர்களுக்கும் துறவியர்களுக்கும் வாழ்வளிக்கும் கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆபத்தில் தவிப்போருக்கு உதவும் கிறிஸ்துவின் புனித இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். துன்புறுவோரின் துயர் துடைக்கும் கிறிஸ்துவின் புனித இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். அழுகையில் ஆறுதல் அளிக்கும் கிறிஸ்துவின் புனித இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மனம் வருந்துவோரின் நம்பிக்கையான கிறிஸ்துவின் இரத்தமே
எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறப்போருக்கு மன நிறைவழிக்கும் கிறிஸ்துவின் புனித இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உள்ளங்களுக்கு அமைதியும் இனிமையுமான கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். முடிவில்லா வாழ்வின் பிணையான கிறிஸ்துவின் புனித இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உத்தரிக்கிற நிலையிலிருந்து ஆன்மாக்களை விடுவிக்கும் கிறிஸ்துவின் புனித இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலக மதிப்புக்கெல்லாம் உயர்வான கிறிஸ்துவின் புனித இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். கொள்ளை நோய்களிலிருந்தும் பெரும் தொற்றுகளிலிருந்தும் எங்களுக்கு பாதுகாப்பையும் மீட்பையும் தரவல்ல கிறிஸ்துவின் புனித இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். அமைதியையும் அருளையும் அள்ளித்தரும் கிறிஸ்துவின் புனித இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே செம்மறியே நீர் சிந்திய புனித இரத்தத்தால் எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, உமது இரத்தத்தால் எம்மை மீட்டீர். உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை ஆசீர்வதிக்கிறீர். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய ஒரே மகனை உலக மீட்பராக ஏற்படுத்தி அவரது இரத்தத்தை பாவ கழுவாயாக ஏற்க திருவுளமானீரே. எங்கள் மீட்பின் விலையாகிய அந்த திரு இரத்தத்தை வணங்கி தொழுகிறோம். அதன் வல்லமையால் இவ்வுலக வாழ்வின் தீமைகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்து விண்ணக வாழ்வை நாங்கள் பெற்று மகிழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். திருத்துதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகம் முதல் அதிகாரம் இறைவார்த்தை 18. உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தனை என்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்ற அழிவுக்குட்பட்டது அல்ல. இறைவார்த்தை 19. மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடல் 9:20-21 and 22 இறைவார்த்தைகள். மோசே இரத்தத்தை தெளிக்கும் போது கடவுள் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். அவ்வாறே கூடாரத்தின் மீதும் வழிபாட்டு கலன்கள் அனைத்தின் மீதும் அவர் இரத்தத்தை தெளித்தார். உண்மையில் திருச்சட்டத்தின்படி ஏறக்குறைய எல்லாமே இரத்தத்தினால் தூய்மையாக்கப்படுகின்றன. இரத்தம் சிந்துதலின்றி பாவ மன்னிப்பு இல்லை. மன்றாடுவோமாக. இறைவானற்கருணை என்னும் புனித அருளடையாளத்திலே உம் திருமகனின் திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி அவரின் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் பெற்றுக்கொள்ள அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆமே. ஓ என் இயேசுவே.
எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடல் 10 இறைவார்த்தைகள் 19:20. சகோதர சகோதரிகளே, இயேசுவின் உடலை கோவிலின் திரைச்சீலைக்கு ஒப்பிடலாம். இத்திரைச்சீலை வழியாக திருத்தூயகத்துக்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு. ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. திருவழிபாட்டு நூல் 12 இறைவார்த்தைகள் 10:11. பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு வல்லமை நம் கடவுளின் ஆட்சி அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. நம் சகோதர சகோதரிகள் மீது குற்றம் சுமத்தியவன், நம் கடவுள் திருமுன் அல்லும் பகலும் அவர்கள் மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான். ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தாலும் தாங்கள் பகர்ந்த சான்றாலும் அவர்கள் அவனை வென்றார்கள். அவர்கள் தங்கள் உயிர் மீது ஆசை வைக்கவில்லை, இறக்கவும் தயங்கவில்லை. தலைகளை தாழ்த்தி இயேசுவினுடைய திரு இதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற திரு இரத்தம் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க நம்பிக்கையோடு ஜெபம் செய்வோம். இறைவனுடைய ஆசீர் இப்பொழுது உங்கள் மீது பொழியப்படுகிறது. இயேசுவினுடைய திரு இரத்தம் உங்கள் மீது பாய்ந்து ஓடி வருகிறது. அந்த திரு இரத்தம் உங்களை எல்லா பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் கரைகளிலிருந்தும் குறைகளிலிருந்தும் இப்போது கழுவி எடுக்கிறது. நம்பிக்கையோடு இறைவனுக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக, இறைவனுடைய திரு இரத்தத்தால் நான் கழுவப்படுகிறேன் என்ற நம்பிக்கையோடு இறைவனை போற்றி புகழ்கிற திருக்கூட்டமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்ளுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க அவருடைய திரு இரத்தம் உங்கள் அனைவர் மேலும் தெளிக்கப்படுவதாக. தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமேன். இறைவன் புகழப்படுவாராக, அவருடைய திருப்பெயர் புகழப்படுவதாக. மெய்யான இறைவனும் மெய்யான மனிதனுமான இயேசு கிறிஸ்து புகழப்படுவாராக. அவருடைய புனிதமிகு திரு இதயம் புகழப்படுவதாக. அவருடைய விலைமதிக்கப்படாத புனித இரத்தம் புகழப்படுவதாக. பீடத்தின் மீது புனிதமிகு நற்கருணை அருட்சாதனத்தில் இயேசு புகழப்படுவாராக. தேற்றுகிறவராகிய தூய ஆவியார் புகழப்படுவாராக. இறை அன்னையாகிய மிக புனித மரியா புகழப்படுவாராக. அவருடைய மகிமை நிறை விண்ணேற்பு புகழப்படுவதாக. கன்னியும் தாயுமான மரியாவின் திருப்பெயர் புகழப்படுவதாக. அவருடைய கற்பு நிறை கணவரான புனித யோசேப்பு புகழப்படுவாராக. தம் தூதர்களிடமும் புனிதர்களிடமும் இறைவன் புகழப்படுவாராக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமே. ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி.
உன்னி